அவர் எங்கிட்ட கூட தான் சொல்லியிருக்காரு. ஆமாம், எங்கிட்ட கூட தான் ஒன்று சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து இபிஎஸ் ஐயா வந்து எனக்கு வந்து எம்எல்ஏ எலெக்ஷனில் வந்து பதவியே கொடுக்கல, என்னை வந்து இளைஞர் அணிலே போட்டார். நான் இளைஞரான் ஃபஸ்ட்டு இளைஞர், அவர் அவர் செயலராக இளைஞர். அவர் அவருக்கு எவ்வளோ வயசாயிடுச்சு, அவர் எப்படி இளைஞர் அணி செயலராக இருப்பார் ஃபஸ்ட்டு? புரியுதா உங்களுக்கு? ப்ளஸ் அவரே நிறைய வாட்டி எங்கிட்ட சொல்லியிருக்காரு, எப்பா நீ வந்திருப்பா தயவு செய்து, நான் இதை இது எனக்கு சத்தியமாக பிடிக்கலன்னுலாம் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. அவரை பத்தி நான் பேச அவரை பத்தி நான் பேசுறதே இல்லை, எப்பவுமே பேசுறது இல்லை. எங்க மைக் டிஎன் உச்சோல, டிஎன் உச்சோல சன்னி லியோன் ஆடுறாங்க, அவர் உட்காந்து பாத்துட்டு இருக்காரு. ப்ரூவ் பண்ண சொல்லுங்க, சும்மா வார்த்தை மட்டும் சொல்லிட்டா போதுமா? அவரு அவர் என்ன சார் எல்லாத்துக்குமே தான் சொல்றாரு, சார்பேட்டா படம் வந்தா அவரு ஒரு சொல்றாரு, ஏதாவது ஒரு படம் வந்தா அவரு சொல்றாரு, எல்லாமே அவர் சொல்றதுக்கு எல்லாருக்குமே அவரோட அவங்களோட தனி உரிமை இருக்கு. ஆனா எல்லாமே பேசணும்னு அவசியம் கிடையாது. சரி, நம்ம நம்ம கட்சியை வந்து கட்டி காக்கிறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். நம்ம கட்சியை நம்மளே அவமானப்படுத்திட்டா என்ன ஒரு பலன் இருக்கு?